அண்மை செய்தி, சென்னையில் மழை வெள்ள பாதிப்புக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்காக அமைக்கப்பட்ட சென்னை வெள்ள இடர் தணிப்பு மற்றும் மேலாண்மை குழுவின் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சென்னை வெள்ள இடர் தணிப்பு மற்றும் மேலாண்மை குழுவின் தலைவர் வே திருப்புகழ் நேரில் சந்தித்து அறிக்கையினை அளித்தார். விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம். வணக்கம் தீபா, திருப்புகழ் கமிட்டியின் அறிக்கையில என்னென்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? தமிழ்நாடு முதலமைச்சரை இன்று தலைமைச் செயலகத்தில் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் மழை வெள்ள பாதிப்புக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கான அமைக்கப்பட்ட சென்னை வெள்ள இடர் தணிப்பு மற்றும் மேலாண்மை குழுவின் தலைவர் திருப்புகழ் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது 2023க்கான வெள்ள பாதிப்புகள் மற்றும் இதற்கான பரிந்துரைகளுக்கான அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார். அந்த குழுவில் பார்த்தீர்கள் பேராசிரியர் ஜனகராஜன், ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் காந்தி மதிநாதன், ஐஐடி பேராசிரியர் இளங்கோ பாலாஜி, அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் பிரதி, பெருநகர சென்னை மாநகராட்சி தலைமை பொறியாளர் ராஜேந்தர் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். குறிப்பாக 2023 டிசம்பர் 4 மற்றும் 5 மிகப்பெரிய வெள்ள பாதிப்பு சென்னை முழுவதும் வெள்ள சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டது. இந்த வெள்ள பாதிப்புகள் குறித்தான ஒரு அறிக்கையை திருப்புகள் அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள். 2023க்கான வெள்ள பாதிப்புகள் மற்றும் பரிந்துரைகள் குறித்து 86 பக்கங்கள் கொண்டு இந்த அறிக்கை தற்போது இன்று காலை முதலமைச்சரை சந்தித்து அந்த அறிக்கையை வந்து முதலமைச்சரிடம் வழங்கியுள்ளார்கள். மற்றும் பரிந்துரைகள் குறித்த 86 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை முதலமைச்சரிடம் அக்குழுவின் தலைவர் வே திருப்புகழ் வழங்கினார். அண்மை தகவல்களுக்கு நன்றி தீபா.